ஃபிளெக்ஸட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றது உங்க அஜய் அனிதா. தமிழ்ல ஒலிபரப்பாயிருக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போ பயங்கர ட்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கு எவ்வளோ எவ்வளோ பாசிட்டிவா நமக்கு ரிவ்யூஸ் வருதோ அதை விட அதிகமா நெகட்டிவான ரிவ்யூஸும் வருது. இவ்வளோ நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் கூட அந்த ஷோக்கான டிஆர்பி ரேட்டிங் குறைஞ்சதா தெரியவே இல்லை. இந்து மக்கள் கட்சி சார்பில் இந்த ஷோ மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஷோ மேல மட்டும் இல்ல, கமல்ஹாசன் மேலையும் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய கமல்ஹாசன் மற்றும் உள்ள பார்ட்டிசிபேட் பெண்களும் ஆபாசமா பேசி நடிச்சிட்டு இருக்காங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டிவி பார்க்கும் போது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் சமூக சீர்கேடுகளாக இருக்கு. உயிரை விட மேலா கருதக்கூடிய தமிழர்களினுடைய தமிழ் தாய் வாழ்த்த கூட கிண்டல் செஞ்சிருக்கிறாங்க. இது 7 கோடி தமிழர்களின் மானத்தை புண்படுத்தும் வகையில அமைஞ்சிருக்கு. அதனால இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய கமல் மற்றும் நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே கைது செய்யணும். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சிய உடனடியா தடை செஞ்சு தமிழர்களினுடைய பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த புகார்ல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பிக் பாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து கமல் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, பாக்குறவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து இதுல பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு, அதை பார்த்து அவங்க உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாப்போம் இந்த கேஸ் என்ன ஆக போகுது, இந்த ஷோ என்ன ஆக போகுது அப்படிங்கறத. இந்த மாதிரி சினிமா சம்பந்தமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிளிக்ஸ்வர்ட்.